Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் பள்ளிக்கரணையில் இருக்க கடையை தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து அந்த கடைக்கு ஒரு ரெண்டு தடவை போயிருக்கேன், நல்லாயிருக்கும். நம்ம சரவணா ஸ்டோர் அளவுக்கு ரொம்ப கூட்டமாக இருக்காது, ஓரளவுக்கு நல்லாவே பெரிய கடையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லாவே பார்க்கலாம். எல்லா பிராண்டட் ஐட்டமும் இருக்குது, விலை கம்மியாகவும் இருக்குது, கூட விலையிலையும் இருக்குது, நமக்கு எப்படி தேவையோ எல்லா விதமான பொருட்களும் இருக்குது. நம்ம வேணுங்கிறத பார்த்து வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து செப்பல் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். இப்போ பாருங்கள், அங்கே தெரிகிறது தான் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல், க்ரீன் கலரில் தெரியுது பாருங்கள். இது தான் மெயின் ரோட்லேயே இருக்குது, தாம்பரம் வேளச்சேரி டு தாம்பரம் போகிற மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. நல்ல பெரிய கார் பார்க்கிங், எப்போ போனாலுமே காரெல்லாம் விடலாம். பைக் பார்க்கிங்கும் பெருசாக இருக்குது, எப்போ போனாலுமே இடம் இருக்கும். நாங்கள் ஆனால் எப்போவுமே நைட்டில் தான் போயிருக்கோம், அதனால் பகலில் எவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. பாருங்கள், நல்லா விட்டுட்டு நம்ம ஃப்ரீயாக நடந்து போகலாம். மளிகை சாமான், காய்கறிகள் எல்லாமே இருக்கும் பாருங்கள். பேனர் அவ்வளோ அழகாக இருந்தது, அதில் இருந்த அந்த ரெண்டு லேடியும் சூப்பராக இருந்தாங்க, அதை பார்க்கவே அழகாக இருந்தது. எடுத்தேன், இப்போ அந்த கடையை பார்க்கலாம் வாங்க. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போ கடைக்கு சைட் வழியாக ஏறி போகிறோம். பாருங்கள், பெரிய யானை, ரெண்டு யானை இருந்தது. இதுதான் வந்து அந்த கடைக்கு நுழையிற என்ட்ரி. இப்போ வந்து இன்னும் மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் உள்ளே வரணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லலை. சிலர் மாஸ்க் போட்டிருந்தாங்க, சிலர் போடாமையும் போனாங்க. வெளியில் பாருங்கள், கிறிஸ்மஸ்க்கு நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து 26th போனோம். கிறிஸ்மஸ் தாத்தா, கிறிஸ்மஸ் ட்ரீ, அந்த மாதிரி சின்ன ஒரு நல்ல அழகாக ஃப்ரண்ட்லேயே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க, பார்க்கவே நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வெளியிலெல்லாம் நிறைய சாப்பிட்றதுக்கு நிறைய ஐட்டங்கள்ஸ் இருந்தது. நான் வந்து இப்போ தந்தூரி சாயா எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத தான் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்போ ஒருத்தர் வந்து ஆர்டர் பண்ணார், இந்த கேன்லேருந்து டீ எடுத்தார். எடுத்து மண் பானை இருக்குது பாருங்கள், அதில் வந்து அந்த அடுப்பு தந்தூரி அடுப்பில் நல்ல அந்த மண் பானையை வந்து சுட வச்சு போட்டு உள்ளே வச்சுருந்தார். அதை தான் வந்து எடுக்கிறாங்க பாருங்கள். எடுத்து அதில் வந்து இப்போ அந்த கேனில் பிடிச்சார் இல்லையா, அந்த டீயை வந்து அதில் ஊற்றுறாங்க. ஊற்றினதும் அது அப்படியே பாருங்கள் நல்லா பொங்கி வருது, பார்க்கவே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்படியே பபிள் மாதிரி வருது பாருங்கள், பொங்கி அப்படி ஊற்றி அது வெங்கலம் நம்ம சாம்பிராணி போடுற மாதிரி ஒன்று பெருசாக வச்சுருந்தாரு, அதில் ஊற்றி நல்லா அது வழிஞ்சதெல்லாம் அப்படி ஊற்றிட்டு நல்லா ஆற்றினார் பாருங்கள். கிடுக்கி வச்சு அது நல்லா அப்படி தக தகன்னு அந்த பானை சுட்டுக்கிட்டு இருந்தது. அந்த தந்தூரி அடுப்பில் இருந்ததுனால கறி போட்டு நல்லா இருந்தது அந்த அடுப்பு நெருப்போட. இப்போ நல்லா ரெண்டு ஆத்தாத்தி மண் பானையில் கொடுத்தாரு. சரி, குடிக்கலான்னு அப்படின்னு நினச்சோம். எங்கள் ஹஸ்பண்ட்லாம் சொன்னாங்க, அது மண் வாசம் அடிக்காதா அப்படியே கொடுக்குறாங்களே அப்படின்னு. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தான் வந்து ஊற்றி ஆற்றி கொடுத்தாரு. அப்புறம் அதை பார்த்து முடிச்சுட்டு ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்க்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு. இங்கே வந்து நிறைய அந்த மாதிரி மேக்கப் ஐட்டங்கள்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம என்ன பிராண்டட் எல்லாம் இருக்குது பாருங்கள், அந்தந்த பிராண்டு, லாக்மே என்னெல்லாம் எல்லாமே இருக்குது. நெயில் பாலிஷு, ஃபேஸ் இது எல்லாம். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸு, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் அவ்வளோ அழகாக இருந்தது. இது எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருந்தது. பூக்களும் பார்க்க நல்லா இருந்தது. நான் பெருசாக எதுவும் பர்ச்சேஸ் பண்ண போகலை, சும்மா பார்த்துட்டு செப்பல் தான் மெயினாக போனோம். இது எல்லாமே 98 rupees தான், ஒரு பஞ்சு 98 rupees. நிறைய சன்ஃப்ளவர் மாதிரி, ரோஸ் மாதிரி எல்லாமே இருந்தது. அப்புறம் பக்கத்தில் வந்து கீழே நான் பார்த்த இந்த இடம் ஃபுல்லும் பேக்ஸு, ஹேண்ட்பேக் இருந்தது, ஸ்கூல் பேக் இருந்தது, எல்லாமே இருந்தது. நம்ம பவுச்சு, பென்சில் பவுச்சு, இது அரிஸ்டோக்ராட்டு, அதுவும் நிறைய இருந்தது வச்சுருந்தாங்க.
ரேட் எப்படி என்னன்னு தெரியல. அதில் 3400 போட்டிருந்தாங்க. இது வந்து அரிஸ்டோக்ராட்டோடைய டேகு. அவங்க எவ்வளோ ரேட்டுக்கு கொடுப்பாங்கன்னு தெரியல. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர் தான். ஃபவுண்டன்ஸ் இப்போ கொஞ்சம் மாற்றிருக்காங்க, முன்னாடி இவ்வளோ இருக்காது. இப்போ நியூ இயர் கிறிஸ்மஸ்ங்கிறதுனால நிறைய வச்சுருந்தாங்க. ஃபவுண்டன்ஸில் நிறைய சாமி சிலைகள் வச்சு ஃபவுண்டன்ஸ் இருந்தது. கிஃப்ட் ஐட்டம்ஸும் நிறையா இருந்தது. பாருங்கள், இந்த 4 ஷெல்ஃபில் இருக்கிறதுமே வந்து ஃபவுண்டன்ஸ் தான். நம்ம வேணுங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ வந்து நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் அழகழகாக நல்லா இருந்தது. அப்புறம் மயில் மாதிரிலாம் இருக்குது பாருங்கள், பக்கத்தில் ஏதோ இதெல்லாம் இருந்தது. அப்புறம் இது வந்து நமக்கு எல்லோரும் வீட்டில் கட்டியிருப்போம் இல்லையா, விண்ட் சைமுன்னு நினைக்கிறேன். இதுக்கு கரெக்டான பேர் தெரியல, தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து 1000 ரூபீஸ் போட்டிருந்தாங்க. இதோட சவுண்டு கேட்குறதுக்கே நல்லா இருக்கும் இல்லையா வீட். அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் அந்த தொட்டியோட அழகழகாக இருந்தது. எல்லாம் ஒன்று ஒரு ஒரு ரேட்டு 150, 160, நிறைய அழகாக இருந்ததுன்னா 200, 300 எல்லா ரேஞ்சிலையும் இருந்தது. அப்புறம் இங்கே எல்லாம் பாருங்கள், எல்லாமே கிஃப்ட் ஐட்டம்ஸ் தான். அப்புறம் இங்கே சாரீஸும் இருந்தது கீழே, பட்டு சாரீஸ் எல்லாம். இது பட்டு சாரீ செக்ஷன். இங்கே பாருங்கள், இப்போ பொங்கல் வரப்போகுது இல்லையா, அதுக்காக அப்படி அழகாக ட்ரெஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. 3 டாலு, அம்மா அப்பா பொண்ணு மாதிரி. அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அந்த பக்கம் சல்வார் மெட்டீரியல்ஸு, அப்புறம் வந்து சிந்தட்டிக் சாரீஸ், எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ், எல்லா விதமான சாரீஸு. அப்புறம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு நிறைய ட்ரெஸ்ஸு, விதவிதமாக ட்ரெஸ் இருந்தது. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எஸ்கலேட்டரில் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போனோம். எஸ்கலேட்டர் இருக்குது, லிஃப்ட் இருக்குது, படி இருக்குது, எதில் வேணால் ஏறி போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல், அதாவது ப்ளவுஸு அதெல்லாம் இருந்தது. அப்புறம் சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்ஸும் இருந்தது. பாருங்கள், இதெல்லாம் ப்ளவுஸு 1 மீட்ரு பிட்டாக அப்படியே நிறையா இருந்தது, கலர் கலராக இருந்தது. நம்ம யாருக்கும் வச்சு கொடுக்கறதுனா கூட போய் வாங்கிக்கலாம், மேட்சிங் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். 140 ரூபீஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் ட்ரெஸ் மெட்டீரியல், நமக்கு எப்படி வேணும்னாலும் வாங்கிக்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. நான் கலம்காரி தான் இருக்கான்னு கேட்டேன், அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸு, அப்படியே ஸ்டிச் பண்ணியே இருந்தது. 700 போட்டிருந்தது. ஒன்று ஒரு ஒரு ரேட்டு அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நம்ம சாரீ வாங்கினா மேட்சிங்காக போய் வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து ட்ரெஸ் மெட்டீரியல், ஏதோ சல்வார்க்கு டாப்ஸுக்கு அந்த மாதிரி. எனக்கு அதை ரொம்ப தெரியாததுனால தெரியல. இது நல்லா இருந்தது, தொட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்தது. அந்த மெட்டீரியல் எல்லாமே அதான். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பாய்ஸ் பிளேசர், 5 வயசுலேருந்து 14 வயசு உள்ள பிள்ளைங்களுக்கு இருந்தது. அப்புறம் ஷெர்வானி கூட இருந்தது. அப்புறம் நியூபார்ன் பேபிக்கு ஜான்சன் பேபி பவுடரு, அந்த ஷாம்பு, நாப்கின்ஸு, டயப்பர் எல்லாமே இருந்துச்சு. வாட்டர் பாட்டில், சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு எல்லாமே, அவங்களோட எல்லா கலெக்ஷனுமே இருந்தது குழந்தைகளுக்கு, நல்லா இருந்தது. அப்புறம் அதை முடித்து மேலே போனோன்னா செகண்ட் ஃப்ளோரில் ஜென்ஸுக்கு, அதாவது மென்ஸுக்கு வேண்டிய ஐட்டங்கள்ஸ் ஃபுல்லும் இருந்தது. அதில் வந்து நம்ம பேண்ட் ஷர்ட்டு, அப்புறம் செப்பல், வாட்சு எல்லாமே இருந்தது. நிறைய பிராண்டட் ஐட்டமும் இருந்தது, பிராண்டட் இல்லாததும் இருந்தது. நமக்கு எப்படி ரேட் வேணுமோ இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு பிராண்டு ஷர்ட்டு 498 ரூபா போட்டிருந்தது. பாருங்கள், 498 போட்டிருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அப்படியே என்ன பெரிய கடையும் ரொம்ப பெரிய சைஸு, அதனால் ரொம்ப கூட்டம் தள்ளி அடிச்சுக்கிட்டுலாம் போகமாட்டாங்க. நம்ம நீட்டாக போய் பார்த்து வாங்கிக்கலாம். இது லெவிஸ் பிராண்டு, இதுலேயே ஜீன்ஸு ஷர்ட்ஸு எல்லாமே பிராண்டட் ஐட்டமும் இருக்குது. நமக்கு எது வேணுமோ அதை பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் எங்களுக்கே நல்லா இருந்தது, லெவிஸ்லேயுமே நிறைய கலெக்ஷன் இருந்தது. சும்மா தான் பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் ரிங் லைட்டு, நம்ம ரிங் லைட் வாங்கணுன்னா கூட போய் வாங்கிக்கலாம். ரேட்டெல்லாம் கம்மியாகவே இருந்தது. நாங்கள் வெளியில் வாங்கினதெல்லாம் இதை விட கூட.
அப்புறம் க்ராக்ஸ் செப்பல் வாங்கிறதுக்கு பார்க்குறதுக்காக தான் போனோம். க்ராக்ஸில் இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் இருந்தது எல்லாம். ஆனால் இது எல்லாமும் நம்ம ஆன்லைனில் வாங்கிறத விட விலை குறைச்சின்னு என் பையன் சொன்னான். அது எப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னான், கம்மியாக இருக்குது விலை அப்படின்னு. இது எல்லாமும் க்ராக்ஸ் தான். அப்புறம் லீ கூப்பர் அந்த மாதிரி பிராண்டட் செப்பல்ஸ் எல்லாமும் இருந்தது. அப்புறம் வுட்லேண்டு எல்லாமே இருந்தது. அதெல்லாம் அப்படி பார்த்தோம். அப்புறம் லேடிஸ்க்கும் நிறைய செப்பல், இதெல்லாம் லேடிஸ் ஐ செப்பல்ஸு. நீங்களும் யாரும் இந்த கடைக்கு போய் வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் அனுபவம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். செப்பல்ஸ் அப்பா பாருங்கள், இதெல்லாமே லேடிஸ் தான். அதோடு இல்லாமல் அந்த கல் வச்ச மாதிரி போய் பார்த்தேன், அது பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாமே தான். அவ்வளோ ஸ்டோன் ஒர்க்கு செப்பலில் பாருங்கள், ரொம்ப கிராண்டாக இருந்தது. ஃபுல்லுமே ஸ்டோன் தான் அப்படியே இருந்தது எல்லாமே. 600, நான் ரொம்ப ரேட்லாம் பார்க்கல. ஒரு செப்பல் நான் பார்த்தது பார்த்தேன் 700 இருந்தது. அந்த டிசைன் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருந்தது. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். அப்புறம் பனியன்ஸ் எல்லாம் வேன் ஹூசன், ஜாக்கி, கிறிஸ்டல், டான்டெக்ஸு அந்த மாதிரி நல்ல பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமும் இருந்தது. ராமராஜ் எல்லாமே, லேடிஸ்க்கு கூட நாய்டு ஹால், சோனாரி எல்லாமே இருந்தது. இன்ஸ்கர்ட்டும் நான் இன்ஸ்கர்ட் பார்க்கல, இதெல்லாம் தான் பார்த்தேன். சரி ஒரு கிளான்ஸ் விண்டோ ஷாப்பிங் மாதிரி பார்த்துக்கலாம், அப்புறம் தேவைப்படுறச்ச வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். எல்லா பிராண்டட் ஐட்டம்ஸும் எல்லாமே இருந்தது. இதெல்லாம் செகண்ட் ஃப்ளோரில். தேர்ட் ஃப்ளோரில் பாருங்கள், அப்படியே விளக்குகள், நிறைய விளக்கு கலெக்ஷன் இருந்தது. வெங்கலம், பித்தளை எல்லாமே இருந்தது. இந்த பக்கம் ஃபுல்லுமே வந்து வெங்கலம் பித்தளை சாமான்கள். அப்புறம் காய்கறிகள், பழங்களும் இருந்தது. இதெல்லாம் வந்து பழம், பழத்துலேயும் எல்லா பழங்களும் நல்லா வச்சுருந்தாங்க. அதுவும் அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எல்லா பழமுமே. பாருங்கள் சீத்தாப்பழம், அப்புறம் கொய்யா பழம் தான் பாருங்கள் எவ்வளோ சைஸ் பெருசு பெருசாக இருக்குது. இப்போ கொய்யாவே அவ்வளோ பெருசாக வருது. எடுத்து பார்த்தேன், நம்ம ஊர் கொய்யாவா தாய்லாண்ட் கொய்யாவான்னு தெரியல. அப்புறம் அதே தேர்ட் ஃப்ளோர்லேயே தான் பாத்திரங்கள், வாட்டர் பாட்டில் பாருங்கள், இதெல்லாமே வாட்டர் பாட்டில். தேர்ட் ஃப்ளோர் ஃபுல்லும் பழங்கள், இந்த மாதிரி ஜாமான், மளிகை ஜாமான் எல்லாமே இருக்குது. ஃபில்டர், காஃபி ஃபில்டரு நிறையா இருந்தது. அப்புறம் கிண்ணங்கள், அப்புறம் டப்பா எல்லாமே. நீங்கள் வேளச்சேரி, பள்ளிக்கரணை, தாம்பரம் பக்கம் இருந்தீங்கன்னா இந்த கடையில் வந்து வாங்கிக்கலாம். நிறைய பாருங்கள் பாத்திர கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. A to Z அவ்வளவுமே இருக்குது. நம்ம சாமான் கோக்குற கூட டப்பா எல்லாமே இருக்குது. அண்டாலாம் கூட இருக்குது பாருங்கள். அப்புறம் பாய், தொடப்பம், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இதெல்லாமே தேர்ட் ஃப்ளோர். இதெல்லாம் மேட்டு. அப்புறம் நாங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு செப்பல் பேட் ஆரில் தான் வாங்கினோம். இதுதான் நான் வாங்கின செப்பல் பாருங்கள், நல்லாயிருக்கான்னு எல்லோரும் கமெண்டில் சொல்லுங்கள். 599. அப்புறம் என் பையனும் வந்து பேட்டாலே செப்பல் வாங்கினான். இதுதான் அவன் வாங்கின செப்பல். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ஷாப்பிங் போகிற கடைகள் எல்லாம் காமிங்க, அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் சரி போன போது சரி எடுத்து காமிச்சா உங்களுக்கும் இந்த கடையில் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்து போட்டேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.